நிர்வாகிகளால் அண்ணாமலையவர்கள் திணறியும் அதிருப்தியும் இருந்து வருகின்றார். இந்நிலையில் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறுகையில், பாஜகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தது குறித்து பேசியிருக்கின்றார். அதாவது, நான் இங்கு தோசை இட்லி வடை சுட வரவில்லை. நான் கலைஞர் மற்றும் ஜெயலலிதா போன்ற ஒரு தலைவன். ஒரு தலைவன் எடுக்கின்ற முடிவுகளால் கட்சியில் இருந்து சிலர் கோபித்துக் கொண்டு வெளியே செல்வது இயல்புதான். கட்சியை விட்டு நான்கு பேர் விலகி சென்று விட்டதால் என்னுடைய வேகம் குறைந்து விடாது. இனித்தான் என்னுடைய வேகம் அதிகரிக்கும். என்னை திட்டிவிட்டு கட்சியில் இருந்து விலகுபவர்கள் பொது சேவையோ அல்லது விவசாயமோ செய்யப்போவதும் கிடையாது. அவர்கள் வேறொரு கட்சியில் இணைந்து இன்னொரு கட்சித் தலைவரை வாழ்க என்று கூறி கோஷம் எழுப்பப் போகின்றார்கள். அதன் பிறகு ஊடகங்களுக்கு அண்ணாமலை அடித்த பேட்டியில், பாஜகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைவது குறித்து கேள்வி எழுப்பிய போது ஊடகவியலாளர்கள், அதற்கு அண்ணாமலை பாஜக நிர்வாகிகளை கூட்டணி கட்சியான அதிமுக வேட்டையாடுகிறது. ஒரு முன்னாள் முதல்வராக இருப்பவர் பாஜகவின் இரண்டாம் மூன்றாம் நிலை மற்றும் ஐந்தாம் நிலை செயல்பாட்டாளர்களால் கூட வரவேற்க தயாராக இருக்கின்றார் என்று, அது எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இது தமிழகத்தில் பாஜக வளர்ந்துள்ளதை தான் காண்பிக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை போன்று நானும் அதிமுக புள்ளிகளை இணைக்க விரும்பிவிட்டால் என்னுடைய லிஸ்ட் பெரிதாக இருக்கும். மேலும் அதற்கான இடத்தையும் நேரத்தையும் நான் தேர்வு செய்து முடிவு செய்வேன் என்றவாறாக எடப்பாடியை விமர்சையாக எச்சரித்திருக்கின்றார் அண்ணாமலை அவர்கள். நேயர்களே, அண்ணாமலை எடப்பாடியின் மறுபடியுமான மோதல் போக்கு குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம்.